வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவின் வரலாறை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது, நம் ஏற்கனவே சாய்பாபாவும் ஜோதிந்திரா ஆத்மாராம் தர்க்கத்தின் சந்திப்பை பாகம் 4 பார்த்திருந்தோம். இன்று பாகம் 5. ஜோதிந்திராவும் அவரது தாயாரும் அதன் பிறகு அவரது தந்தையான ராமச்சந்திர ஆத்மாராம் தர்க்கத் மற்றும் அவர்களின் நண்பர்கள் அனைவரும் ஷீரடிக்கு கிளம்புகிறார்கள். ஷீரடிக்கு கிளம்பிய பின்னர் துவாரகமைக்கு சென்றவுடன் ராமச்சந்திர ஆத்மாராம் தர்க்கத் அவரையே அறியாமல் சாய்பாபாவின் காலில் சென்று விழுந்து வணங்குகிறார். அப்பொழுது ராமச்சந்திர ஆத்மாராம் தர்க்க சாய்பாபாவை பார்த்து, பாபா, நீங்கள் வெறும் மனிதர் அல்ல, சித்தரும் அல்ல, நீங்கள் அந்த கைலாசத்திலிருந்து வந்த சிவபெருமான் ஆவீர்கள். பாபா, இப்பொழுதே நான் என்னை உங்களிடம் முழுவதுமாக சரணாகதி செய்கிறேன் என்று ராமச்சந்திர ஆத்மாராம் தர்க்கத் கூறுகிறார். அதற்கு சாய்பாபா, ராமச்சந்திரா, நீ ஏற்கனவே என்னிடம் சரணடைந்து விட்டாய் என்று கூறுகிறார். அதன் பிறகு சாய்பாபா ஒரு வெள்ளி காசை எடுத்து ராமச்சந்திர ஆத்மாராம் தர்க்கத்திடம் காட்டி, இந்த பணம் உனக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்கிறார். அப்பொழுது ராமச்சந்திர ஆத்மாராம் தர்க்கத், ஆம் பாபா, எனக்கு நினைவிருக்கிறது, நேற்று இரவு ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் இந்த பணத்தை கொடுத்தேன் என்று கூறுகிறார். அப்பொழுது சாய்பாபா, அந்த பிச்சைக்காரன் வேறு யாரும் இல்லை, அது நான் தான் என்று கூறுகிறார் சாய்பாபா. அதற்கு ராமச்சந்திர ஆத்மாராம் தர்க்கத், பாபா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், நீங்கள் என்று தெரியாமல் நான் உங்களை திட்டிவிட்டேன் என்று கூறுகிறார். அதற்கு சாய்பாபா அவரிடம் இருந்த ஒரு வெள்ளி காசை எடுத்து ராமச்சந்திர ஆத்மாராம் தர்க்கத்திடம் கொடுத்து, இதை நீ எப்பொழுதும் வைத்துக்கொள், உன் தொழிலில் முன்னேற்றம் இதனால் ஏற்படும் என்று கூறி அவரிடம் வந்து ஒரு வெள்ளிக்காசை கொடுக்கிறார். அதன் பிறகு அனைவரும் ஷீரடியில் இருந்து பூனேவிற்கு கிளம்பிவிட்டார்கள். இதுவே சாய்பாபாவும் ஜோதிந்திர ஆத்மாராம் தர்க்கத்தின் சந்திப்பாகும். இதன் பிறகு ஜோதிந்திர ஆத்மாராம் தர்க்கத்தின் வாழ்க்கையில் சாய்பாபா என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தினார் என்பதை நம் வரும் வாரங்களில் பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மறக்காமல் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.